வணக்கம் நண்பர்களே. யாருக்கெல்லாம் நூத்துக்கு நூறு வருதோ அது சூப்பரோ சூப்பர். நூத்துக்கு நூறு மார்க் வாங்குறவங்க வந்து அற்புதமான தந்திரா ஞானிகள். அவங்களுடைய இல்லற வாழ்க்கை அன்பு நிறைந்ததாக, அமைதி நிறைந்ததாக, சூப்பரா இருக்கும். கணவன் மனைவிகளில் ஒரு சிலே வராது, அதாவது ஒரு சிலர் வந்து சரியாயிடுச்சுங்கிற பஜனையே கிடையாது, ஒரு சிலே வராது, நிம்மதியாக அவங்க தூங்கி எழுந்திருப்பாங்க. அதன் விளைவாக இவங்க பொருளாதார ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, இவங்களோட குடும்பம் மிக வேகமாக விரைவாக உயர்நிலையை அடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, இவங்க குழந்தைங்க தான் எதிர்காலத்து ஒரு வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக, அன்பானவர்களாக, சிறந்த குடிமக்களாக உருவாவார்கள். இத்தகைய ஆண்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து 90-90 மேல் இந்த மாதிரி மார்க் வாங்கினவங்க வந்து இவங்க தந்தராக நல்லா புரிஞ்சு பயன்படுத்துறாங்க. அதனால இவங்களோட இல்லற வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கணவன் மனைவிகளே பெரிய அளவில் ஒரு சிலாம் வராது. இது 6 மாசத்துக்கு இருக்கா, 1 வருஷத்துக்கு இருக்கா, உரசல் வரலாம். அப்படி வந்தாலும் வெகு விரைவில் அது அந்த உரசல் சமாதானம் ஆயிடும். அதனால இவரோட குடும்பமும் பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாகவும் உயிர் வாழ்நிலை அடையும். இவரோட குழந்தைகளும் முதல் சொன்னே சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி இவங்களோட இவரோட குழந்தைகளும் ஒரு வெற்றிகரமான ஒரு சாதனையாளராக எதிர்காலத்தில் உருவாவார்கள். இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து 80-80 மேலே இவங்க வெரி குட். இவங்க வாழ்க்கையில் தந்திராக யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் முழுமையாக யூஸ் பண்ணுறதில்லை. அதனால இவங்களோட வாழ்க்கையும் நல்லா தான் இருக்கும். இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அப்பப்போ கணவன் மனைவி சண்டை வரும். வந்தாலும் தந்திராவளி முறையில் ஈடுபடுறாங்களே தாமதத்தில், அன்னைக்கு நைட்டே நான் சண்டை சமாதானம் ஆயிடும். பெரியவர்கள் வெளியெல்லாம் தெரியாது, பஞ்சாயத்துக்கெல்லாம் போக வேண்டியிருக்காது. அதனால் இவங்க வீட்லேயும் இல்லற நிம்மதிக்கு ஆபத்தில்லை. அப்போ எங்கே இல்லற நிம்மதிக்கு ஆபத்து இல்லையோ அந்த குடும்பம் தானே பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக உயர்வாக போகும் இல்லையா. ஸோ இவருடைய குடும்பமும் உயர்வான நிலையை அடையும். இவங்களோட குழந்தைகளும் எதிர்காலத்தில் சிறந்த குடிமக்களாக, வெற்றியாளர்களாக உருவாவார்கள். இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 4வதா 70-70 மேலே 80 வரைக்கும் வாங்கிப்பாங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தந்தரா தத்துவத்தை அறிந்திருக்கிறார்கள், படிச்சிருக்கிறாங்க, இல்லை கிளாஸ் பண்ண தெரிஞ்சிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் உபயோகப்படுத்துவது குறைவு. தாம்பத்தியத்தில் ஈடுபடும் ஒவ்வொரு முறையும் இவர் தந்தரா தத்துவத்தின்படி நடப்பது இல்லை. அதனால இவங்க வீட்டில் அப்பப்போ சண்டை வரும். வந்தாலும் அது ஒரு சில தினங்களில் சரியாயிடும். ஏன்னா தந்தராவை படிச்சிருக்காங்கனாலே சண்டை வரும்போது இவர் தெரியும் ஏன் சண்டை வருதுன்ட்டு. அப்போ என்ன பண்ணுவார், தந்தரா தத்துவத்தை ஃபாலோ பண்ணுவார். ஃபாலோ பண்ணும்போது அது சமாளிக்க முடியும். அதனால இவரோட குடும்பத்தில் தொடர்ச்சியாக இல்லற நிம்மதி கெடுவதற்கான வாய்ப்பு இல்லை. இல்லற நிம்மதி தொடர்ச்சியாக எங்கே கெடுறதில்லையோ அந்த குடும்பமும் கண்டிப்பாக மேலே வரும். இவரோட குடும்பமும் பொருளாதார ரீதியாக மேலே வரும். இவருக்கும் உடல்நலம் நல்லாயிருக்கும். இவரோட குழந்தைகளும் வெற்றியாளர்களாக வருவாங்க. இருந்தாலும் இத்தகைய ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை என்னென்னா, கற்ற தந்தராவை தாம்பத்தியத்தின் போது பயன்படுத்த வேண்டும். ஏன்னா பயன்படுத்தாத அறிவும் குப்பையும் ஒன்று தான். ஒன்றை கற்றுக்கொள்வது மட்டுமே உங்களுக்கு பலன் தந்து விடாது, கற்றுக்கொண்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பயன்படுத்தணும் இல்லையா. பயன்படுத்தும் போது தான் அதனுடைய விளைவுகள் வரும். எந்த பூமியில் எந்த விதையை விதைக்க வேண்டும் என்று தெரிந்திருப்பது மட்டுமே விளைச்சலை கொடுத்து விடாது. நீங்கள் அந்த பூமியை உழுவணும், உழுது அதில் பயிரிடணும், பயிரிட்டு தான் விளைச்சல் எடுக்கணுமே தவிர அறிந்திருப்பது மட்டுமே ஒருவருக்கு பலன்களை கொடுத்து விடாது. ஆகவே இவருக்கு சொல்ற அறிவுரை, நீங்கள் கற்ற தந்திராவை உங்கள் தாம்பத்தியத்தின் போது தவறாமல் பயன்படுத்த வேண்டும். அடுத்து 60-70 வரைக்கும் இது வந்து நாட் பேட், அதாவது மோசமில்லைன்னு சொல்லலாம். தந்திரா தத்துவத்தை பற்றி இவருக்கும் தெரியும், ஆனால் யூஸ் பண்ணுறதே இல்லை. இவர் ஒரு படுக்கையறை சோம்பேறி. இந்த சோம்பேறித்தனத்துக்கான தண்டனையாக இவங்க வீட்டில் மாசத்துக்கு ஒரு தடவையாவது கணவன் மனைவி சண்டை நடந்துட்டே இருக்கும். அதனால அடிக்கடி இவருடைய மனநிம்மதி கெடும். மனநிம்மதி கெடும்போது என்னாகும், தொழிலில் செலுத்தும் கவனம் சிதறும் இல்லையா. அதனால் இவருடைய வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கப்படும். அப்புறம் இவருடைய பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கப்படுதுனா அதுக்கேற்ப தான் இவருடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை எதிர்காலமும் அமையும் இல்லையா. ஸோ இவர் என்ன செய்யணும், இவர் படுக்கையறை சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அடுத்தது 50-60 மார்க் வாங்கினவங்க மோசம் சொன்னாதே. 50-60 மோசம் தான் இல்லற வாழ்க்கையில். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, தங்களுக்கு கிடைத்த பெண்ணை மனைவியை சந்தோஷமா வச்சுக்க விரும்புறாங்க, ஆனால் தந்திரா வழிமுறைப்படி தாம்பத்தியம் கொள்வதே இல்லை. எந்த வீட்டில் தந்திரா வழிமுறைப்படி தாம்பத்தியம் கொள்ளாமல் ஆணாதிக்க வழிமுறையில் மட்டும் தாம்பத்தியம் நடைபெறுகிறதோ அந்த வீட்டில் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். ஒரு வீட்டில் சண்டை நடக்குதுனாலே அது காரணம் தந்திராவுக்கு சொல்லுவோம் இல்லையா, எதுகை முனையோட படுக்கையறை தான் காரணம். படுக்கையறை விளைவுகள் நிச்சயமாக பணியிடத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு இடத்திலும் எதிரொலித்தே தீரும். அதனால் பல நாட்கள் இவருடைய மன நிம்மதி கெட்டே தீரும். நைட் லைஃப் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஆபீஸ்ல கண்டவங்களோட சண்டை வரும். ஆமா, போற வழியில எதிர வாகனங்கள் ஓட்டிட்டு வராங்களோ அவங்க மேலாம் கோபமா வரும்.
ரோடு குழி விட்டுருக்குல்ல, அது அதனாலதான் கோபம் கோபமா வரும். இரவு வாழ்க்கை நல்லா இருந்துன்னு வைங்க, எந்த குறையும் தெரியாது. அப்ப இரவு வாழ்க்கை இவருக்கு நல்லா இல்லைங்க போது இவருடைய நிம்மதியும் கெடும், நிம்மதி கெடும் போது தொழிலும் கெடும். அதனால் இவருடைய வளர்ச்சி பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதாவது இவர் காப்பு இவரே தான், இவர் மனைவி வைக்கிறதா இவர் சொல்லிட்டு இருப்பாரு, ஆனா இவரே தான் வச்சுக்கிறார். இவர் மனைவியை இவர் நடத்துவதன் மூலமாக இவர் மனைவி தான் இவர் உருவாக்குறவங்க. உருவாக்குற சக்தியை இவர் நல்லா வச்சுக்காததுனால அந்த உருவாக்குற சக்தி இவரை ஒரு அரக்கராக உருவாக்கும். இவருக்கு நான் சொல்ற அறிவுரை என்னன்னா, இவர் தந்திரா வகுப்புக்கு வந்தார்னு வச்சுக்கோங்க, சிறந்த கணவராக மாறிவிடலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 80-90 மார்க் போயிடலாம். அதன் விளைவாக வீட்டில் நடக்கிற சண்டையை கணவன் சண்டை குறையும், நிமிதி கிடைக்கும், தொழிலில் நல்லா கவனம் செலுத்த முடியும். அதன் விளைவாக ஒரு வெற்றியாளராக உருவாக்க முடியும். 40-50 இந்த ரேஞ்சில் மார்க் வாங்கியிருக்காங்க இல்லையா, இது வெரி பேட். மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும், ஆனா அதுக்கான வழிமுறை தந்தராங்கிற ஒரு வழிமுறை இருக்கிறதே அவருக்கு தெரியாது. அதனால மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவங்களை கடுப்பேத்த வேலையை இவர் செஞ்சுட்டு இருப்பார். உதாரணமா புறம் சார்ந்த நகைக துணிமணிக அது இது நல்ல பங்களா அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தினாலே மனைவி நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதுகள் எல்லாம் நிறைவேற்ற பறக்க இவர் இருப்பார். ஆனா இப்படிப்பட்டவங்க வந்துங்க மனைவிக்கு என்ன பரிசு வழங்கினாலும் அந்த பரிசு வழங்குறானுக்கு மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். அப்புறம் அந்த பரிசு ரெண்டு முன்னால பழசாயிருக்கும், பழசாயிருந்தாலும் மறுபடியும் அந்த மனைவி அவங்க பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க, இவர் படுத்தி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தணிக்கப்படாத காமம்ங்கிறது வந்துங்க ஆண்களை போலவே பெண்களை பெரிய அளவு பாதிக்கும் இல்லையா. அதான் தணிக்கப்படாத காமம் தான் ஒரு பெண்ணை பிடாரியாக மாற்றுவது. ஒரு பெண் பிடாரியாக அடங்கா பிடாரியாக இருக்கிறாள் என்றாலே அதுக்கு எந்த காரணமும் கிடையாது, தணிக்கப்படாத காமம் மட்டும்தான். அதனால இவர் வீட்டை பொறுத்த வரைக்கும் பரிசு வழங்காத நாட்கள்லாம் ஜாண்டியாக தான் இருக்கும். நினைச்சு பாருங்க, தினமும் பரிசு வழங்க முடியுமா? அதனால பரிசு வழங்காத நாட்கள்லாம் இவங்க வீட்டில் சண்டையாக இருக்கு. அதனால பெரும்பாலான நாட்கள் சண்டையாக தான் இருக்கும். சண்டைக்காரன் ஒரு பெரிய இது கிடையாது, இவருக்கு செக்ஸ் தர்றதுக்கு இவங்க மனைவி மறுப்பாங்க அவ்வளோதான். மறுத்தா சண்டை தான், நைட்டில் தான் சண்டை. எந்த வீட்லையும் பகல் சண்டை வருதா, நைட்டு தான் வருது. ஏன் வருது? அதனால இவர் நிம்மதியாக தூங்க முடியாது. நிம்மதியாக தூங்கலினாவே அப்புறம் நிம்மதியாக அடுத்த நாள் வாழ்க்கையை நிம்மதியாக இருக்கு. இரவு உறக்கம் எப்படி இருந்தது அடுத்த மாதிரி தான் பகல் பணிகள் இருக்கும் இல்லையா, அந்த பணிகளை கவனம் செலுத்த முடியும். ஸோ இவர் பெரிய அளவில் எதையும் சாதிக்க முடியாது. இவர் நீண்டகால உயிர் வாழ்றது ஒரு கஷ்டம்ங்க, அதாவது உடல்நலத்துக்கு ஏதாவது பாதிப்புகள் வந்துட்டு இருக்கும். அதனால இவருக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, இந்த மாதிரி ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, தந்திரா வகுப்புக்கு இந்த மாதிரி ஆண்கள் வந்தாங்கன்னா சிறந்த கணவராக மாறிவிடலாம். நான் சொல்லி தரக்கூடிய தந்திரா கல்வி அந்த அளவுக்கு ஆண்களை மாற்றக்கூடிய கல்வி. அவங்க ஆள் மனசுக்குள்ள கொண்டு நான் பதிச்சிருந்தேன் கருத்துக்களை. ஆகவே தந்திரா வகுப்புக்கு வந்தா இந்த மாதிரி ஆண்கள் அவங்க குடும்பத்தில் நிம்மதியை கொண்டு வந்துடலாம். குடும்பத்தில் நிம்மதி வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா தொழில கவனம் செலுத்த ஈஸியாயிரும். தொழில கவனம் செலுத்தினால அப்ப தொழில வெற்றி தானே, அதுல இருந்து தேவம். ஸோ அதனால பொருளாதார ரீதியாகவும் இவருக்கு உயர்ந்து விடலாம், இவரோட குழந்தைகளுக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்து விடலாம். 30-40 மார்க் வாங்கியிருக்கிறவங்க இது வந்துங்க, இதுக்கு என்ன கொடுக்கலான்னா பேர் ஒஸ்ட்டு, ரொம்ப மோசம். இந்த மாதிரி ஆண்களுக்கு மனைவியை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் கூட கிடையாது. தந்தரான என்னன்னு தெரியாட்டி போதுங்க, ஆனால் மனைவியை மகிழ்ச்சியாக வச்சுக்கணுங்கிற எண்ணமே எதுவும் கிடையாது. உங்களுக்கு மனைவி தான் நம்மளை உருவாக்கிட்டு இருக்காங்க, அவங்க கொடுக்குற சந்தோஷம் நிம்மதி தான் நம்மளோட சாதனையாளராக உருவாக்குங்கிற அடிப்படை அறிவே இவங்களுக்கு கிடையாது. அதனால மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிறேன் அந்த எண்ணம் இவங்களுக்கு இருக்காது. என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஆண்கள் பக்க ஆணாதிக்கவாதிகளாக இருப்பார்கள். அதனால ஆணாதிக்கவாதிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய குறைபாடு தெரியுமா, அவங்களுக்கு செக்ஸே கிடைக்காது, பொண்டாடிகள் கிடைக்காது. வேற எங்க வெளியே போய் மேயலாம், வெளியே போய் மேய்ஞ்சா நோய்களை வருது, ஆனா பொண்டாடிகள் கிடைக்காது. அதனால வீட்டுல நைட் சண்டைக்கு பஞ்சமே இருக்காது, வந்துக்கோங்க தீனம் ஜாண்டியா தான் இருக்கு. இந்த மாதிரி தினமும் சண்டை போட்டு இருக்கிற குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க தான் கள்ளக்காதலில் விடுவதற்கான ஆபத்து மிக மிக அதிகம். அப்படி மனைவி மாறும்போது அதை சகிச்சுக்க முடியாம இந்த கணவன் என்ன ஆவாரு, குடிகாரனா மாறிடுவார். குடிகாரனா மாறினவருக்கு அப்புறம் இங்க போய் அப்புறம் தொழில் மேல வர்றதைங்க, சமூக ரீதியாக உயர் உழைதீங்க, எது இல்லாம போயிடும். அப்ப அவங்க குழந்தைங்க இங்க மேல வருவாங்க, குடிகாரனோட குழந்தைங்க என்ன ஆவாங்க இல்லையா. ஆனா இந்த மாதிரி ஆண்களும் தந்திரா வகுப்புக்கு வந்தா நிச்சயமாக சிறந்த கணவராக மாறலாம். ஆனால் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரி ஆணாதிக்கவாதிகள் இருக்காங்களே இவங்க தந்திரா மாதிரி வகுப்புகளை வரவே மாட்டாங்க. அதனால் வாழ்க்கை நெடுகிலும் மனைவியோடு போரிட்டே வருந்தியே சாவார். வருந்தியே சாவார்னா ஏதோ 90-50 வயசு இருந்தது ஜாக மாட்டாங்க, 50-45 டிக்கெட் வாங்கிடுவாங்க. அடுத்து 20 மார்க்ல இருந்து 30 மார்க் வரைக்கும் வாங்கியிருக்கிறவங்க மனைவியின் மகிழ்ச்சியை பற்றி துளி கூட சிந்திக்காத மனிதர்கள். அதனால இவங்க வாழ்க்கையிலும் இவங்களுக்கு செக்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இல்லற வாழ்க்கையில ஒரு சுதந்திரமான செக்ஸ் கிடைக்குது இல்லையா, அது கிடைக்கவே கிடைக்காது.
இந்த மாதிரி ஆட்கள் தான் வீட்டில் கிடைக்காதப்போ ரேப் பிஸ்தா மாறுறாங்கல்ல, ரேப் பண்றவங்களே இவனுக்கு தான். எவன் ஒருவன் மனைவியை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் போய் அடுத்தவன் பொம்பளை போய் பொம்பளை போய் ரேப் பண்ணுவானா? பண்ண மாட்டாங்க இல்லையா. மேலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனைவியை அடிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க, துன்புறுத்துவாங்க, செக்ஸ் கொடுக்க சொல்லி அப்படி துன்புறுத்தி இவங்க அனுபவிச்சுக்குவாங்க, மனைவிக்கு இன்பமே தரமாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், சும்மா அந்த சங்க ஊதிக்கு எடுத்து ஆண்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உணர்வு காம பாவ உணர்வு எப்படியோ கல் மாதிரி வச்சுட்டு இருந்த பெண்ணை, பனிக்கட்டி மாதிரி இறுக்கி வச்சிருந்த பெண்ணை தூண்டி விட்டுருவாங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்குங்க, நோ செக்ஸ் இஸ் பெட்டர் தேன் பேட் செக்ஸ். அது மோசமான செக்ஸை விட செக்ஸ் இல்லாமல் இருப்பது மேலும் ஒரு பழமொழி இருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு, இவர் வேணுங்கிறதுக்காக இவரோட மனைவியோட போய் மனைவியை உசுப்பேத்தி விட்டுறாரு. இவர் முடிச்சுக்கிறாரு, அங்கே பாதி கூட வர்றதில்லை. பெண்ணாகும் அங்கே உசுப்பேரிக்கும். அதாவது பெண்களை பொறுத்தவரை செக்ஸே இல்லாமல் என்ன கூட இருந்துருவாங்க. ஆனால் இப்படி போய் தூண்டி விட்டு போட்டு ஒதுங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படி எங்கேயோ போய் ஒரு போய் விழுந்துருவாங்க. அதனால இத்தகைய ஆண்களுடைய மனைவிமார் கண்டிப்பாக கள்ளக்காதலில் ஈடுபடுவார்கள். அதாவது நான் முதல்ல கள்ளக்காத ஒரு குரூப் சொன்னோம் இல்லையா, கள்ளக்காதலில் விழுவதற்கான ஆபத்துன்னு சொன்னோம் இல்லையா உண்டுன்னு, இது அப்படி கிடையாது, கண்டிப்பாக விழுவார்கள் இந்த குரூப்ல. நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எந்த பதவி வச்சாலும் சரி, இவரால் இவருடைய மனைவியை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் ஏற்படக்கூடிய மன உடைச்சலாலேயே இவர் நோய் வந்து விரைவில் செத்து போகலாம், அல்லது மேற்கொண்டு தொழில்களில் தோற்று போகலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க குழந்தைகளும் சண்டை கோழிகளாகவே உருவாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த மாதிரி கணவர்களும் தந்தராவுக்கு வந்தாங்க சிறந்த கணவராக மாறிடலாம், 80 மார்க் 90 மார்க் வர மாதிரி தொழில் கொடுத்து நான் கொண்டு வந்துடுவேன். ஆனால் இவர் ஒரு பக்காத்தன ஆணாதிக்கவாதியாக இருக்கிறதுனால ஒருபோதும் தந்திரா போன்ற தத்துவத்தை எல்லாம் கற்றுக்கொள்ள வரவே மாட்டார். அது தாம்பத்தியம் தான், எதுக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிறது. அடுத்து 10-20 மார்க் வாங்குவாங்க இவங்களை என்ன சொல்லலாம், அட்ராஷியஸ், கொடூரமான கணவர்கள் சொல்லலாம். இந்த மாதிரி ஆண்கள் எல்லாம் திருமண வாழ்க்கைக்கே பொருத்தமற்றவர்கள். இப்ப நான் கேட்ட கேள்விகள்ல 10 கேள்விகளுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் 10-10 மார்க் 0 மார்க் வரைக்கும் இருக்கு. இதுல 10-20 தான் ஒருத்தர் மார்க் வாங்குறாருன்னா அவர் அட்ராஷியஸ், அவர் திருமண வாழ்க்கைக்கே பொருத்தமற்ற ஆண். இவருக்கெல்லாம் சுதந்திரமாக மனைவி கிட்ட செக்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. கல்யாணம் முதல்ல ஒரு 1-2 வருஷம் குழந்தை பிறகு ஒரு வரைக்கும் கிடைச்சிருக்கலாம், அதோடு சரி, அதுக்கு பிறகு இவருக்கு மனைவி கிட்ட தான் செக்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அதனால இவரும் ஒரு குடிகாரனாக தான் இருப்பார், குடிச்சிட்டு வந்து நைட்டில் மனைவி அடிக்கக்கூடியவராக இருப்பார். இதை பார்த்தா இவங்க குழந்தைய வளர்க்குறாங்க, வளரும் போது அப்போ அவங்க பெரியவங்க அவங்க என்ன வாங்க, அவங்களும் இதே மாதிரி தான் நைட் சண்டை போட்டு குடிச்சிட்டு வந்து நைட் சண்டை போட்டு தகராறு பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ இப்படி நைட் சண்டை எங்கேயெல்லாம் நடக்குதோ, தொடர்ச்சியாக நைட் சண்டை எங்கெல்லாம் நடக்குதோ, அந்த வீட்டில் வாழக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக கள்ளக்காதல் விடுவாங்க. ஏன்னா ஒரு அன்பான வார்த்தைகள் யாராவது சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவனை பார்த்தா ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்போ அவங்களுக்கு. இப்போது எளிதாக அவங்ககிட்ட போய் ஆயும் பேச்சு கொடுப்பாங்க, வழியை பேச்சு கொடுத்து அப்படி என்ன ஆகும், லேசாக அவனுக்கு தெரிஞ்சாலும் அப்புறம் அவன் நெருங்குவான், அப்புறம் இவங்க நெருங்குவாங்க, ஃபைரிங் ஆகிடும். இப்படி கள்ளக்காதலில் விழுந்துச்சா இது கணவருக்கே ஒரு தெரிய வரலாம். தெரிய வந்தாலும் கூட அந்த பெண்கள் பயப்பட மாட்டார்கள். பொது இடத்திலேயே தன்னுடைய கணவனை சகட்டு மேனிக்கு அவமதிக்கிற பெண்களாகவும் இவங்க இருப்பாங்க. யார் இந்த மாதிரி ஆண்களுடைய மனைவிமார் அந்த மாதிரி மாறிடுவாங்க. அதனால இவங்க வாழ்க்கை எப்போவுமே ஒரு நிரந்தரமான போர்க்களம். ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலும் வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வேறு ஒன்றும் கிடையாது, சண்டை தான் இருக்கும். இவரோட மூஞ்சி பார்க்கறதுக்கு இவர் மனைவி பிடிக்காதுங்க, கணவர் வந்து தானே இப்படி திரும்பிட்டுருப்பாங்க. அதனால இந்த குடி, இந்த மனைவி செய்கிற உதாசீனம், தினமும் நடக்கிற சண்டை, இது இல்லாமல் மனைவியினுடைய கள்ளக்காதலை கண்டு உருவாகும் மன உளைச்சல் இருக்கு, அது கொடூரமான மன உளைச்சல் இல்லை, அந்த மன உளைச்சல் போன்றவற்றால் இந்த மாதிரி ஆண்கள் அற்ப ஆயுளில் செத்து போவார்கள். 50 வயசுலாம் இவங்க டிக்கெட் வாங்கிடுவாங்க. இவங்களும் தந்தராவுக்கு வந்தாங்கன்னா சிறந்த கணவராக மாறிடலாம், மாறிட்டா சந்தோஷமாக குடும்பத்தை மாற்றிடலாம், மாற்றிட்டாலே அப்புறம் வாழ்க்கை நல்லா வெற்றிகரமாக வந்துடலாம், வெற்றிகரமாக வந்தாலும் ஆயுள் ஆச்சுலாம் 70 வரைக்கும் வாழ்ந்து போகலாம். ஆனால் வரமாட்டாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்பரங்களாக இருப்பாங்க. உதாரணமா இந்த மாதிரி சண்டை சச்சல் இருக்கிற குடும்ப சேர்ந்த ஆண்கள்ட்ட நீங்க போதிப்பிரசைய கிளாஸ் எடுக்கிறாரு, தந்திராவளி தாம்பத்திய வாழ்க்கைன்னு போய் என் தாம்பத்தியத்தை கொஞ்சம் தெரிஞ்சிட்டு வாப்பா, தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீ வாழ்க்கை அப்படி தலைகளை மாறும்னு சொல்லி பாருங்க. அவர் என்ன தெரியுமா, ஹா போதிப்பிரவேசம் நம்ம கூட வச்சு இல்லப்பா, நான் சொல்லி தர்றேன், தாம்பத்தியத்தை பத்தி நான் போய் படிக்கணுமா பாரு, கடைஞ்செடுத்த முட்டாள், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவான், பக்கானாதிக்கவாதி. அதனால இவன் இந்த மாதிரி ஆண்கள் யாவனும் திருத்தவே முடியாது. அடிவிட்டே அற்பாயில் சாக பிறந்தவர்கள் இந்த ஆண்கள். கடைசியா 0-10 மார்க் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆண் 0-10 மார்க் வாங்கியிருக்கான், அது யார் என்ன வார்த்தையை சொல்லி நமக்கு சொல்றது, ஹாரிபிள் ரெச்சுன்னு சொல்லலாம்.
படுபடுபடுபடு மோசம். திருமண வாழ்க்கைகளே சுத்தமாகவே பொருத்தங்களாது. மனைவிக்கு பால் உணர்வுக்கும் அதை தணிக்க வேண்டியது கணவனோட கடமை அப்படின்னு சிந்தனை இவருக்கு இருக்கவே இருக்காது. மனைவி தன்னுடைய பால் உணர்வை தணிப்பதற்கான ஒரு போகப்பொருளாக மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கும். இவரும் அதே மாதிரி தான், தனக்கு தெரியாத உலகத்தில் எதுவும் இல்லை நினைக்கக்கூடிய மனை என்ன இவனும் அப்புறம் கூடவே என்ன குடிகாரனாகவும் இருப்பான். அப்புறம் குடிகாரனா இருந்தாலே தினமும் பொண்டாடி அடிக்கிறவனா இருப்பான். அதனால இவன் பொண்டாடி கண்டிப்பா எந்த பொண்ணை போய் இவன் கல்யாணம் பண்ணாலும் கூட வாழ மாட்டாங்க, போயிடுவாங்க, வேறவனோட ஓடி ஓடி போயிடுவாங்க. ஒருக்கா குழந்தைங்க பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னடா விட்டு போட்டு ஓட முடியாதுங்கிற அளவு குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க, பல ரோடு கள்ளக்கால உருவாக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஆண்களின் மனைவி மாதிரி தான் பல ஆண்களோடு பல்லாடவரோடு கள்ளக்காதலை உருவாக்கக்கூடியவர்கள். ஏன்னா தினமும் சண்டை நடக்கும், சண்டை நடக்கும் போது இவங்களுக்கு தடை தர ஒரு ஆள் வேணும், கள்ளக்காலும் தடை கொடுப்பான். கள்ளக்காலம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் இல்லைன்னு இவங்க இன்னொரு முடிச்சிருவாங்க, அவ்வளோதான். அதனால இவரோட இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு பூலோக நரகமாக இருக்கும். இந்த மாதிரி நபர்களுக்கு இன்னொரு ஆபத்து இருக்குங்க, இவருடைய மனைவியின் கள்ளக்காதலர்களால் இவர் கொல்லப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆமாம், நிறைய கள்ளக்காதலர்கள் இருப்பாங்க. அப்போ இவர் எல்லாத்தோடு மோதுவார், அது கணவன் தெரிஞ்சிட எப்படியும் மோதுவார், மோது போது என்ன ஆகும், என்னடா ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் இவன் போட்டு தெரியலாமட்டு எவனோ அதுவும் போட்டு தெரியுவான். அதனால இவரும் சீக்கிரம் செத்து போவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த விளைவுகளில் விதிவிலக்குகள் சில ஆண்கள் இருக்காங்க, இது யாருன்னு பார்க்கலாம். அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க, சண்டையெல்லாம் கிடையாது, ஆனால் ஒன்றா இருக்கக்கூடிய சூழல் இல்லை. உதாரணமாக கணவர் நிறுத்திட்டு இருக்கார், அவர் எல்லையில் இருக்கார், எல்லைக்கு குடும்பத்தை கூட்டிகிட்டு போக முடியாது, குடும்பத்தையே இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் டெல்லியில் தான் வைக்க முடியும். அப்போது அவர் இருக்கிறதுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு 300-400 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். அவர் தினம் கொஞ்சம் முடியுமா, தினம் மொத்தம் கொடுக்க முடியுமா, தினம் தடவ முடியுமா, என்ன முடியாது இல்லையா. ஸோ அவரெல்லாம் ஃபோனில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ லாரி எடுத்து வச்சிருக்காரு, லாரி எடுத்துட்டு அவர் போறாரு அகர்தலா போறார் வச்சுக்கோங்க, திரிபுரா போறாரு வைங்க, இங்க பங்களாதேஷ் சுற்றி போயிட்டு வரணும் லாரியில, போயிட்டு வரக்கு ஒரு மாசம் ஆகும், அந்த ஒரு மாசத்துல அவர் கொஞ்சம் முடியுமா என்ன, மொத்தம் கொடுக்க முடியுமா என்ன, அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணா தெரியுமா, போன்ல மொத்தம் கொடுக்கலாம், தடவலாம், கொஞ்சலாம் பேசலாம். அதனால இப்ப நான் சொன்ன கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான பதில்கள், அந்த மதிப்பெண்கள், அதன் விளைவுகள் எல்லாம் வந்து மனைவியோடு ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே குறையில் தினம் சந்திச்சுட்டு ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கும் கணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஓகே, இப்போ அது மாதிரி இருந்துட்டு இல்லற வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் சண்டை போட்டு போராடி கொண்டிருக்கும் கணவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சி மிக்கதாக, நிம்மதி மிக்கதாக, இன்பங்கள் நிறைந்ததாக மாற்ற வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும், தந்திரா வகுப்புக்கு வாங்க. தந்திரா ஞானத்தை கற்றுக்கொண்டு அதை உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றும் போது கண்டிப்பாக உங்கள் மதிப்பெண்கள் 80 மேலே, 80-90 அப்படின்னு போனாலே போதுமானது, 100-100 வருமானம் இருக்குல்ல, 80-90 போனாலே இல்லற வாழ்க்கையும் இன்பம் இருந்ததாக மாறிடும், நிம்மதியானதாக மாறிடும், மகிழ்ச்சியானதாக மாறிடும், பொருளாதார ரீதியாக நீங்கள் மேலே போயிடுவீங்க, உடல்நல ரீதியாக நல்லா இருப்பீங்க, உங்கள் நோயை சுற்றி நல்லா இருக்கும். ஸோ நீண்ட காலம் உயிரோடு வாழலாம், அதை விட முக்கியமாக உங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கலாம், அவங்களையும் வெற்றியாளராக நீங்கள் உருவாக்கி செல்லலாம். இவ்வளோ நடக்கும் சொல்கிறோன்னா என்ன காரணம்னா, தந்திராஞானத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக பெண்களின் பால் உணர்வு பற்றிய சரியான புரிதலை நீங்கள் பெறுவீர்கள். அந்த புரிதல் கிடைத்து விட்டாலே படுக்கை அறையில் நீங்கள் ஒரு சிறந்த ஆண்மகனாக செயல்படுவீர்கள். அந்த செயல்பாடு உங்கள் மனைவியை மகிழ்ச்சிகரமாக வைத்திருக்கும். அவர் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பொழுது உங்களை, உங்கள் குழந்தைகளை அவர் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். அதன் விளைவாக உங்கள் இலக்குகளில், உங்கள் தொழிலில், உங்கள் இலக்குகளில் நீங்கள் உங்கள் முழு கவனத்தை செலுத்த முடியும். அதனால் உங்கள் பொருளாதாரம் உயர்வது மட்டுமின்றி உங்கள் உடல்நலமும் பாதுகாக்கப்படும், உங்கள் குழந்தைகளும் சிறந்த எதிர்காலத்தை பெறுவார்கள். அதனால இல்லற வாழ்க்கையை இன்புற மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ விரும்பினால் தவறாமல் வந்து தந்திரா ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க. தாம்பத்தியத்தை பத்தியெல்லாம் போய் நான் கத்துக்கணுமான்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வந்து பாருங்க, கிளாஸ் வந்து பார்த்தா நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன், அங்க வந்து நீங்க கேட்கலாம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னீங்க, எங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும், நீங்க சொல்லி பாருங்க எங்கிட்ட வந்து. தாம்பத்தியம் பற்றி இந்தியாவில் 90% ஆண்களுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாதுங்கிற தகவலும் தெரியாது, இதுதான் பெரிய சிக்கலை. ஏன்னா 90% அறியாமையிலே இருக்கிறதுனால எது அறிவுனே தெரியாமல் இருக்காங்க. அதனாலதான் ஏராளமான குடும்பங்கள் நீதிமன்றங்களில் வாய்ப்படுகளில் தவம் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா வாங்க தந்திரா ஞானத்தை கத்துக்கோங்க. நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன், திரும்ப திரும்ப சொல்றேன், நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன், வந்து பாருங்க. அதாவது பிராப்தம் இருப்பவர் மட்டும்தான் என்னுடைய கிளாஸ்ல வர முடியும், நான் நேரடியே சொல்றேன். உங்களுக்கு பிரபஞ்சத்தின் பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய நேரடி கிளாஸ்ல நீங்க வர முடியும். நான் என்னுடைய கிளாஸ் அந்த மாதிரி கிளாஸ், வெறித்தனமா கிளாஸ் எடுக்கிறவன், உங்க ஆழ் மனசுல எப்படி கருத்தை போடணும்
எப்படி போட்டா பதியும் அப்படிங்கறதுல தெளிவா கற்றுக்கொண்டு அதன்படி கோபப்படுத்தக்கூடியவன். அதனால வந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக மாறும். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இறுதியாக உங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை, அதாவது என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே ஒரு இல்லறத்தை நல்லறமாக வைத்து இருக்க தேவையான சிறந்த அறிவை போதிக்கக்கூடியவை. இல்லறம் நல்ல நிம்மதி மிக்கதாக இருந்தாலே சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு கிடையாது. யாருடைய இல்லறம் நரகமா இருக்குதோ அவன் தானே குடிகாரனாகவும் கொலைகாரனாகவும் கூலிப்படையாகவும் மாறுறான் இல்லையா. ஸோ இல்லறம் நல்லறமாக இருந்தால் சமூக ஒழுங்கு கூட சீர் கிடையாது. ஸோ அந்த வகையில் சமூகத்தின் சட்ட ஒழுங்கு கூட சீராக இருக்க உதவக்கூடியவை. நான் போதிக்கக்கூடிய என்னுடைய வீடியோக்கள்லாம் அந்த மாதிரியான வீடியோக்கள். அதனால என்னுடைய வீடியோக்கள் சமூகத்துக்கு பரவறது நல்லது. ஆனா பிரச்சனை என்னன்னா, கெட்டவை தான் தானாகவே பரவும், வேகமாகவும் பரவும். நோய் இருக்குல்ல, வேகமா பரவும், தானாகவே பரவும். ஆனா உடல்நலம் பரவுமா? நம்ம கிட்ட உடல்நலம் இருக்குன்னா சுத்தி அதனாலவே நோயாளிகள் தான் நம்ம உடல்நலம் அவங்களுக்கு போய் ஒட்டுமா? பரவாது. நம்ம கிட்ட நோய் இருந்ததுன்னா பிறகு போய் எழுத ஒட்டிக்கும் இல்லையா? அந்த மாதிரி கெட்டவை தானாக பரவும், வேகமாக பரவும். ஆனால் நல்லவை தானாகவும் பரவாது, வேகமாகவும் பரவாது. என்னுடைய வீடியோக்கள் நல்ல அறத்தை போதிக்கக்கூடியவை. அதனால நாம் மீண்டும் சொல்ல தேவையில்லை, வேகமாகவும் பரவுவதில்லை, அதிகமாகவும் பரவுவதில்லை. அதை முறியடிப்பதற்கு நான் ஒரு யுக்தியை இப்ப உங்ககிட்ட சொல்றேன். அதாவது இதை பாக்குறீங்க இல்லையா, இது காசு கொடுக்குறதா? நீங்க சிறந்த அறிவை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேனா இல்லையா? பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு நான் எந்த விதமான காசு உங்ககிட்ட கேட்கல இல்லையா? பட் அதுக்கான ஒரு பிரதி உபகாரமா நான் கேட்கறேன். இலவசமா எதையும் பெறாதீர்கள். அறிவாக இருந்தாலும் இலவசமாக நீங்க அதை பெறக்கூடாது. அதுக்கு பிறகு உபகாரமாக எனக்கு ஒரு உபகாரம் செய்யுங்க. என்ன தெரியுமா, இந்த வீடியோவை ஒரு 4-5 பேருக்காவது, குறைந்தபட்சம் 4-5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க, இப்படி ஒரு வீடியோ வந்திருக்குப்பா, பாருப்பா, உன்னுடைய மன வாழ்க்கை கல்யாணமே ஆகாம இருந்தா கூட கல்யாணமானவர்கள் உன்னுடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கல்யாணமாய் சிக்கல் இருக்காங்களா? சிக்கல் இருக்காங்க என்ன, 90% போறாங்க சிக்கல தான் இருக்காங்க. வெளியே தெரிஞ்சது வேற, தெரியாம கோர்ட்ல இருக்கிறது மட்டும்தான் நினைக்காதீங்க. எத்தனை பஞ்சாயத்து இருக்குது, பஞ்சாயத்து எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க எத்தனை பேர், அதெல்லாம் குழந்தைங்க கேட்டு பாருங்க பாவம். ஸோ அவங்களுக்கு சொல்லுங்க, ஒரு 4-5 பேருக்காவது நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக சமூகம் ஒரு நல்ல அறத்துடன் திகழ்வதற்கும் சட்ட ஒழுங்கு சீர்கிழாமல் இருப்பதற்கும் நீங்களும் உதவி புரிந்தவராக மாறுகிறீர்கள். புரியுதா உங்களுக்கு? எனக்கு உதவுவது, நான் உங்களுக்கு உதவுவதன் மூலம் நான் சமூகத்துக்கு உதவுகிறேன். நீங்கள் எனக்கு பதிலுக்கு பிறகு உபகாரமாக உதவுவதன் மூலம், இந்த வீடியோவை பிறருக்கு ஷேர் செய்வதன் மூலம் அல்லது பிறருக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் நீங்களும் இந்த சமூகம் சிறப்பாக இருக்க உதவி செய்கிறீர்கள். அந்த வகையில் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம். அதாவது ஒரு தனி மனித முயற்சியால் மட்டுமே எந்த மாற்றம் வந்து விடாது. நிறைய பேர் அந்த ஒத்த எண்ணமுடைய அனைவரும் ஒன்றாக இணைந்து சிறப்பாக சீரிய முறையில் செயல்படும் பொழுது தான் சமூகத்தில் மாற்றம் ஏற்படும். அதனால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் சிறந்ததை என்று மனப்பூர்வமாக நம்பினால் ஒரு 4-5 பேருக்காவது இதை அறிமுகப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நீண்ட நெடிய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை, கணவன் மனைவி ஆகிய இருவரையும் இணைத்து பிடித்திருக்கின்ற தாம்பத்தியம் சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டு வாழ கிடைத்த இல்லற வாழ்வை இன்புற நீண்ட காலம் நிம்மதியாக வாழ விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.